கூடி கிழிச்சிட்டு அப்படியே இந்த பேப்பர் பக்கத்தில் வந்து கட் பண்ணி விட்டு அஞ்சு பீஸ் ரெடி பண்ணி எடுத்து இப்போ இந்த கார்னரில் மட்டும் ஃபெஃபிகால் தடவி ஓட். ஹை ஃப்ரெண்ட், வெல்கம் டு சக்தி எக்ஸ்பெரிமெண்ட் யூடியூப் சேனல். கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே எப்படி நம்ம கிறிஸ்மஸ் டேர செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு ரூபாய் செலவில் வந்து நம்ம வேலையை முடிக்க போகிறோம். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஓகேவாங்க, இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபஸ்ட் நம்ம ஒரு அஞ்சு ரூபா சாட் ஒன்று எடுத்துக்கலாம். இதில் எல்லோ கலர் எடுத்துருக்கிறேன். எடுத்து அந்த சாட்டை நம்ம என்ன செய்யறோம்னா நாலாக ஃபோல்டு பண்ணி மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு அந்த மடிப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நாலாக கட் பண்ண அந்த பீஸ்லேருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். இந்த ஒரு பீஸை நம்ம என்ன செய்யறோம்னா இந்த மாதிரி இந்த பேப்பரை ஃபோல்டு பண்ணி மிச்சம் இருக்கிற கொஞ்சம் பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். கட் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்திங்கன்னா நல்லா பாக்ஸ் மாரி வந்துடும். இந்த பேப்பரில் ஒரு பக்கம் சாஃப்ட்டாகவும் இன்னொரு பக்கம் ஹார்டாகவும் இருக்கும். இதில் சாஃப்டான பக்கத்தை வெளில வச்சுட்டு ஹார்டாக இருக்கிற பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராக்கெட் ஃபோல்டு பண்ணுற மாதிரி, அதாவது இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். இதெல்லாம் மடிச்சு முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஃபெஃபிகால் அப்ளை பண்ணி இது ரெண்டுத்தையும் ஒட்டிடணும். ஒட்டி முடிச்ச பிறகு நமக்கு ஒரு கோன் ஷேஃபில் இருக்கும். அடுத்தது இந்த குருவிவால் மாரி கொஞ்சம் இருக்கும். அதை மடிச்சு வச்சு அதை ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து என்ன செய்யணும்னா இதோட பாட்டம் பகுதியில் இதோட சென்டர் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு ஒரு 4-5 சென்டிமீட்டருக்கு ஒரு பாயிண்ட் ஒன் பண்ணிக்கலாம். அந்த பாயிண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு லைன் ஒன்று அடிச்சு விட்டுறலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணி முடிச்ச பிறகு இந்த மார்க்கிங்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கைஸ், கட் பண்ண இந்த பாட்டம் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் மட்டும் நம்ம ஒரு சென்டிமீட்டருக்காக அளந்துக்கிட்டு இந்த மாதிரி கோடு ஒன்று போட்டுக்கலாம். அந்த கோடு பண்ணிவிட்டு சென்டராக ஒரு வி ஷேப்பில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த பேப்பரை அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணி இதோட ரெண்டு பகுதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா இந்த மார்க் பண்ணவங்கள இந்த பகுதியில் வந்து நம்ம என்ன செய்யணும்னா இந்த பக்கத்தை மட்டும் அப்படியே விளக்கி வச்சுட்டு நம்ம அந்த கோடுக்காக வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மார்க் பண்ண இந்த ஒரு பக்கத்தில் மட்டும்தான் எடுக்கணும். மற்றொரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம விட்டுடலாம். கைஸ், அடுத்து நம்ம இந்த மாதிரி எதனா ஸ்டீல் பைப்பு குட்டியான பைப் இருந்தால் எடுத்துக்கலாம். இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சிங் மிஷின் தேவை. ஆனால் நம்ம பஞ்சிங் மிஷின் இல்லாததுனால இந்த மாதிரி சின்ன பைப்பு எடுத்துக்கலாம். இந்த பைப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாரோட அந்த கார்னரில் வச்சு லைட்டாக தட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் விழுந்துடும். இதே போல் நம்ம எந்த மாதிரி டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்தமாரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சிம்பிளாக வந்து பண்ணி வச்சுருக்கிறேன். இதே போல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் இந்த ஸ்டாரோட 5 பீஸை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாதி வேலை முடிஞ்சிடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதை 1x1 நம்ம வந்து ஒட்டிடலாம். அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 1 சென்டிமீட்டர் வச்சுட்டு ஒரு பக்கத்தில் கட் பண்ணியிருப்போம், மீதி பக்கத்தில் கட் பண்ணாமல் இருக்கும். அந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெஃபிகால் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ஃபெஃபிகாலை ஃபுல்லாக தடவி முடித்த பிறகு நம்ம இன்னொரு பீஸை எடுத்துக்கலாம். அந்த பீஸில் கட் பண்ண பகுதியில் இந்த ஃபெஃபிகால் தடன பகுதியை உள்ளால் மடக்கி ஒட்டி விட்டுறலாம். இதே போல் நம்ம 1x1 ஒட்டின்னு போயிடலாம். கைஸ், இப்போ நம்ம கையில் இருந்த 5 பீஸையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றா ஒட்டிட்டோம். ஒட்டி காய வச்சு எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா இந்தமாரி ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யறோம்னா இந்த ஸ்டாரோட இந்த பகுதியில் ஒரு சின்ன ஹோல்ஸும் அதே போல் அந்த சைடில் வந்து ஒரு சின்ன ஹோல்ஸும் வந்து நம்ம பண்ணிக்கலாம். கைஸ், அடுத்து நம்ம சின்னதாக டொயினில் எடுத்துக்கலாம். அதில் ஒரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குச்சி ஒன்று கட்டிக்கலாம். இதே போல் இன்னொரு கயிறு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்த இந்த ரெண்டு நூலையும் நாம் போட்ட அந்த ரெண்டு ஹோல்லையும் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த நூலை நல்லா ஃபுல்லாக கட்டி முடிச்ச பிறகு இந்த நூலை ரெண்டுத்தையும் இழுத்து ஒன்றா கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டார் வந்து ஃபுல்லாகவே ரிலீஃப் ஆகிடும். அடுத்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான், ஈஸியான ஒன்று தான். இந்தமாரி ஒரு பல்ப் ஹோல்டர் எடுத்துகிட்டு அந்த பல்ப் ஹோல்டரில் ஒரு பல்ப் ஒன்று மாட்டிட்டு நம்ம அந்த ஸ்டார் லைட்டை உள்ளே விட்டு கட்டி விட்டுடலாம். இந்தமாரி கட்டி விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டார் லைட்டு ஃபுல்லாகவே ரெடி ஆகிடும். இப்போ இதை எதனா ஒரு குச்சியில் வந்து கட்டி விட்டு நம்ம ரெடி பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் வேறு லெவலில் இருக்குது. கைஸ், இது எல்லோ கலர் சாட்டுங்கிறதுலாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குண்டு பல் பெரியது போல் இருக்குது. இதே நம்ம ரெட் கலர் ப்ளூ கலர்லாம் யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அண்ட் இதே போல் நம்ம அதிகமாக நமக்கு ஸ்டார் வேணும் டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தமாரி நம்ம சிம்பிளாக ஒரு 5 ரூபாயில் வேலையை முடிச்சுட்டு போயிடலாம். அண்ட் இந்த ஸ்டாரை வந்து பார்த்திங்கன்னா நேரில் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது. நான் இதை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ப்ளர் ஆகி கொஞ்சம் கலர் அதிகமாகவே தெரியுது. ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணிங்க. அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு தான் கண்டிப்பாக இன்றைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிங்க. அண்ட் வேறு எதனா வீடியோ வேணும்னா சொல்லுங்க, அது வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். கைஸ், நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கிங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.